ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6/2/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும், அதில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். கூடுதலாக ஆக்சிஸ் பேங்க்குக்கு தற்சமயத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து 10,934 அப்படிங்கிற லெவலில் 22 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. தொடர்ந்து 4வது நாளாக நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் கேண்டலை கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத பற்றியும், கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் பற்றியும் போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 6ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட் சொன்ன விஷயங்கள், முக்கியமாக எம்ஏசிடி கிராஸ் ஆன லைனை வந்து குறிப்பிட்டு அகெயின் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை லாங் பொசிஷன், லாங் டேர்ம்க்கு அதாவது ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கிற லாங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். அது ஃப்ரெஷ்ஷான பொசிஷன் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேணாம். 10,985 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுற வரைக்கும் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிரேக் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் வந்து அடுத்த கட்டமாக 10,985 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணால் 11,080-11,200 அப்படிங்கிற லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,880 அப்படிங்கிறதே ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் தான். அதுக்கு கீழே 10,777 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 4 நாள் மார்க்கெட் ஏறிடுச்சு, ஏதாவது ஒரு பவுன்ஸ் பேக் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் மூவை கொண்டு போலாம். சோ இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்ல மேக்ஸிமம் ஆஃப் கால் ஓபன் இன்ட்ரஸ்ட் இருந்த ஆப்ஷன் வந்து 33.46 லட்சம் கான்ட்ராக்ட். சோ இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 11,000 ரூபாய். சோ 11,000 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு, அதையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்து மேக்ஸிமம் புட்டு வந்து 32 லட்சத்துக்கு மேலே உள்ள புட்டு ஆப்ஷன் வந்து 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இது வந்து க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் அடுத்து 11,100, 10,900 இதுலலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 10,400 அப்படிங்கிற லெவலுக்கு 31 லட்சத்துக்கு மேலேயும், 10,500 அப்படிங்கிற லெவலுக்கு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 28 லட்சத்துக்கு மேலேயும், 10,600 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு 12 லட்சத்துக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் வரும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, முடிவடைந்த மார்க்கெட்டில் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணித்தோம் அப்படின்னா 10,896 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 10,858, தேர்ட் சப்போர்ட் 10,790. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,964, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,062, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,130. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் நிஃப்டி. 27,214 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி பேங்க்கு 27,346 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு. 27,157 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் 27,271 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா 27,170 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் ஆகவும், 27,069 செகண்ட் சப்போர்ட் ஆகவும், 26,880 தேர்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,359, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,447, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,636.
அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு ஹை லெவல்ல டெலிவரி பர்சன்டேஜ்ல ட்ரேட் ஆன சில பங்குகளை பத்தி பார்க்கலாம். HDFC பேங்க், GMR இன்ஃப்ரா, ITC, NTPC, HDFC, HCL டெக், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், குமென்சன்ட், MSFL, MFSL, அதுக்கப்புறம் சிப்லா. 43 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் IGL, SRF, பேங்க் நிப்டி, PNB, டாக்டர் ரெட்டி, இண்டஸ்டன் பேங்க், டெக் மகேந்திரா, டாபர், டாடா கம்யூனிகேஷன், டைட்டன், இந்த பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல லாங் பில்டப்ல இருக்கு. அடுத்து 34 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் ரிலையன்ஸ் கேபிட்டல், DHFL, பெட்ரோநெட், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எய்ச்சர் மோட்டார்ஸ், சென் பெட்ரோ, டோரன் பவர், எஸ்காட்ஸ், SBIN, SBI பேங்க், அதுக்கப்புறமா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஷார்ட் பில்டப்ல இருக்கிற 70 பங்குகளில் நாம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் ஆர் பவர், PC ஜுவல்லர், ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறமா ACC, பவர் கிரிட், ஜஸ்டயல், டாடா குளோபல், மேரிகோ, எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், BPCL. 50 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் சுஸ்லாண்ட், எக்ஸைட் இன், CESE, IDBI, ஸ்ரீ இன்ஃப்ரா, ஜூப்ளி ஃபுட், BHEL, JP அசோசியேட், ஃபெடரல் பேங்க் அண்ட் MRPL. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து RBIல 2 கோடி ரூபாய் பெனாலிட்டி போடுறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களில் வந்து RBI பெனாலிட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து என்னென்னா, அதாவது கள்ள நோட்டுகளை கண்டறிந்து கைப்பற்றுவதற்கான வழிமுறைகளை மீறியதற்காக 20 லட்சமும், இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக 2 கோடியும் அபராதம் விதிக்க போறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிண்டிகேட் பேங்க்குக்கு 1 கோடி வந்து RBI வந்து போட போறதாகவும், யூகோ பேங்க்குக்கு 1 கோடி போட போறதாகவும் ஒரு நியூஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு மணி கண்ட்ரோல்ல. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா படிச்சுட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா RBIல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து டியூஸ்டே, அதாவது இன்னைக்கு வந்து 2.2 கோடி வந்து பிரைவேட் செக்டர் லெண்டர் ஆன ஆக்சிஸ் பேங்க்கு வந்து 2 செப்பரேட் கேஸ்ல பெனாலிட்டி போட போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 கோடி ரூபாய் வந்து யூகோ பேங்க்குக்கும் 1 கோடி ரூபாய் வந்து சிண்டிகேட் பேங்க்குக்கும் போட போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, சிண்டிகேட் பேங்கோட மீதான தண்டனையை மோசடி வந்து அது எதுக்குன்னா, அந்த செக்கு அந்த மாதிரியான இஷ்யூக்காகவும், வங்கிகளின் நடவடிக்கை அப்புறம் ஒழுங்குமுறை, வாடிக்கையாளர்கள் வங்கியில் எந்த ஒரு பரிவர்த்தனை அல்லது உடன்பாட்டின் செல்படி, ஸோ இந்த மாதிரியான ரீசன்காக பெனாலிட்டி போடுறதா இது பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், வாட்ஸ்அப்லயும் ஆட் பண்றேன், அதை பாருங்க. நிச்சயமா இது பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த நியூஸ் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது மார்க்கெட் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நியூஸஸ் இருக்கிற நிறுவனங்கள் டெக் மகேந்திரா. ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் 13% வந்து ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். அதே மாதிரி லுப்பின் வந்து புதுசாக வந்து ஒரு கேப்சூல்ஸ், லைக் அதோட நேம் வந்து குளோமி ஃப்ரமைன் ஹைட்ரோ குளோரைட் கேப்சூல். ஸோ இதை வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் 15% வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாம்பே டையிங் கம்பெனி வந்து நெட் லாஸ் வந்து 142 கோடி இருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து DHFL, IDBI, ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் கேபிட்டல். இதெல்லாம் இல்லாமல் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் FII அண்ட் DII டேட்டா, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 420 கோடி கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 194 கோடி கிட்ட நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 5ஆம் தேதியோட எண்ட் ஆஃப் த டே. அதே மாதிரி 6ஆம் தேதி ரிசல்ட் கேலண்டரில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். லுப்பின், சீமென்ஸ், இந்த பங்குகளோட ரிசல்ட் வருது. குமென்ஸ், வீல்ஸ், இந்த நிறுவனங்களோட ரிசல்ட் வருது.
காயா இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் வருது. சிப்லா, முத்தூட் ஃபினான்ஸ், ஸோ இது பங்குகள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பஜாஜ் ஸ்டீல், JSW ஸ்டீல். ஸோ இந்த நிறுவனங்களோட Q3 ரிசல்ட் வந்து நாளைக்கு புதன்கிழமை வருது. அது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து PTC இந்தியா, இந்த பங்கோட Q3 ரிசல்ட் நாளைக்கு வருது. ஸோ இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள். இது இல்லாமல் நாம வீக் கேலண்டர்லையும், வீக்லி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்டேஷன்லையும் எந்தெந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் கவனிக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன், பாருங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நாளைக்கு வரப்போகிற குளோபல் வைஸ் முக்கியமான டேட்டாஸ் தான். ஸோ நாளைக்கு வந்து க்ரூடாயில் இன்வென்ட்ரி இருக்கு, அதை பொறுத்து க்ரூடாயில சேஞ்சஸ் வரும். அது வியாழக்கிழமை நம்ம பங்கு சந்தையில இம்பாக்ட் ஆகும், அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த நாளைக்கு தொடங்க போற மார்க்கெட்டுக்கு பேசிக்கா நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வீடியோ பத்தின கருத்து பிளஸ் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு உண்டான பதில் அடுத்த வீடியோலையோ இல்ல கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆட் பண்ணிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆட் ஆயிக்கலாம். இல்லைனா இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த நாளைய நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.